हेलो व्यूवर्स वेलकम टू आवर क्लास सो इनकी क्लास नाम पाकपो प्रिपोजिशन पार्ट टू अदावद इंद प्रिपोजिशन पाती अब नम प्लेस मटे वे पड़लाम अभी इनकान क्लासस् ना एड़ मूणु टापिक अट्न इन ओके नाम ऐसे प्लेस प्रिपोजिशन अब पार्थम और अभी अट्ठे यूस पड़नों मीद मेल अभी आन यूस पड़नों इन अब अभी नाम पाता उल अब पातम सो इतम वे इंद नम अट्न पड़ो अभी पाकपो अदाड़ी मूणुमे नाम पाती अब अड्रसम और विलासते नाम सुलोम अब नाम एप्ली अड्रस वो एप्ली अभी इस्ट पाकपो So at is used for specific. At அப்படிங்கிறது specific குறிப்பிட்டு சொல்றது. In is used for big cities. Okay, countries, continents. இந்த மாதிரி பெரிய பெரிய தலைநகரங்கள், நாடுகள், சரிங்களா கண்டங்கள் இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது நாம in யூஸ் பண்ணனும். ஓகேங்களா? அது அந்த அந்த நாட்டில் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாம வந்து பார்த்தீங்கன்னா அட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இடைப்பட்ட பகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன் மீடியம் அதாவது ஆன் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டு டினோட் த ஸ்ட்ரீட் நேம்ஸ் ஓகே ஸோ அந்த தெருக்களுடைய பெயர் வேறு ஏதாவது லேண்ட்மார்க்ஸ் நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஆன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை கேட்கும்பொழுது நீங்கள் என்ன சொல்வீங்க ஐ அம் இன் சென்னை I am in Chennai. அப்ப சென்னையில் எவ்வளோ ஏரியாஸ் இருக்குது சென்னைங்கிறது ஒரு பெரிய சிட்டி அப்போ அந்த சிட்டிஸை நம்ம சொல்லும் பொழுது இன் யூஸ் பண்ணுறோம் ஐ எம் இன் சென்னை சரிங்களா அப்போ சென்னையில் நிறைய இடங்கள் இருக்குல்ல அப்போ சென்னையில் நீங்கள் எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ பர்டிகுலராக இப்போ குரோம்பேட் இருக்குது ஓகேங்களா மயிலாப்பூர் இருக்குது அண்ணாநகர் இருக்குது கோடம்பாக்கம்னு நிறைய ஏரியாஸ் இருக்கு இல்லையா ஸோ அப்போ சென்னையில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்போ ஐ எம் அட் அண்ணாநகர் சொல்லலாம் இல்லைங்களா ஐஎம் அட் தாம்பரம் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இப்போ தாம்பரத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ அங்கே தாம்பரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு செகண்ட் ஸ்ட்ரீட் தேர்ட் ஸ்ட்ரீட் இந்த மாதிரி சொல்லுங்க இல்லையா அப்போ ஐஎம் ஆன் ஃபோர்த் ஸ்ட்ரீட் இப்போ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு காந்தி நகர் ஐஎம் அட் காந்தி நகர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ காந்தி நகரில் நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ காந்தி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹவுசஸ்லாம் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அந்த அப்போ ஐஎம் ஆன் டென்த் ஃப்ளோர் I am on 10th floor. அப்ப அந்த street name சொல்லும் பொழுது ஓகேங்களா சோ full address நம்ம அந்த சென்டர்ல வரும்போது பக்கத்துல இருக்கேன் அந்த மாதிரியான சொல்லும் பொழுது நாம on யூஸ் பண்ணுவோம் ஓகே சோ இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்படிን கேட்டா கரெக்ட்டா சொல்வீங்களா உங்க friend உங்களுக்கு கால் பண்றாங்க இப்போ நீ எங்க பார்க்க நான் பண்ரூட்டில இருக்கேன் I am in பண்ரூட்டி I am in பண்ரூட்டி பண்ரூட்டில எங்க இருக்க I am at school I am at school ஓகே பண்ரூட்டியில் நான் ஸ்கூலில் இருக்கேன் இப்போ நான் ஸ்கூலுக்கு வந்தேன் இப்போ ஸ்கூலில் எங்கே இருக்கிற ஐ எம் ஆன் த செகண்ட் ஃப்ளோர் ஐ எம் ஆன் த செகண்ட் ஃப்ளோர் ஸோ பேசும்பொழுது நீங்கள் இப்படி தான் பேசும் இந்த ப்ரிபோசிஷன்ஸை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஓகே ஸோ அடுத்து இன்னொரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஐ எம் சிட்டிங் இன் த சேர் ஐ எம் சிட்டிங் இன் த சேர் நெக்ஸ்ட் பாருங்கள் ஐ எம் சிட்டிங் ஆன் த சேர் I am sitting on the chair. இப்ப இந்த ரெண்டு சென்டென்சஸ்ல எது கரெக்ட்? I am sitting in the chair. I am sitting on the chair. So இந்த ரெண்டு சென்டென்சஸ்ல எது கரெக்ட்? ரெண்டுமே கரெக்ட். சரிங்களா? ரெண்டுமே கரெக்ட். இத நாம எங்க பயன்படுத்துவோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம உட்காரறீங்களா chair. So அந்த உட்கார்ற chairல ரெண்டு பக்கமும் அந்த கைப்பிடி இருக்கு இல்லீங்களா? We shoulder அப்படி வச்சிட்டு உட்காரறோம் இல்லீங்களா? இப்படி சாஞ்சா பின்னாடி நம்மளுடைய முதுகு டச் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி சேரில் உட்காரும் பொழுது ஓகே அதாவது நம்ம உட்காரோம் அதை சுற்றி ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது ஐ எம் சிட்டிங் இன் த சேர் ஐ எம் சிட்டிங் இன் த சேர் ஓகே ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரவுண்ட் டேபிளாக இருப்பாருங்க ரவுண்ட் டேபிள் மாதிரி சேர்ஸ் இருக்கு இல்லைங்களா சரிங்களா சாஞ்சோம்னா கீழே அப்படியே விழுந்துருவோம் முதுகு பகுதி போய் சாயிற மாதிரி இல்லாமல் அப்படியே கீழே விழுந்துருவோம் பாருங்க அந்த மாதிரி இருக்கிற சேர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் சிட்டிங் ஆன் த சேர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்குது உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் இன் யூஸ் பண்ணுவோம்
இப்போ உதாரணமாக இப்போ குழந்தைங்க விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குழந்தைங்க வந்து ஸ்கூலில் விளையாடும் போது, இப்போ ஸ்கூலில் வந்து காம்பவுண்ட் கட்டியிருப்பாங்க அந்த கிரவுண்டில். அப்போ த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த கிரவுண்ட், த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இடத்துல. ஓகே, ஸோ ஒரு வாஸ்டாக ஒரு மைதானம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எதுவுமே இல்லை, நம்ம தடுப்பு சுவர் எதுவுமே இல்லாத ஒரு மைதானமாக இருக்குது அப்படின்னா, த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் ஆன் த கிரவுண்ட், த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, இப்போ நீங்கள் ஒரு தியேட்டர் போகிறீங்க, அப்போ தியேட்டரில் இருக்கும்போது எந்த மாதிரி சீட்டில் உட்காருவீங்க? ஓகே, அப்போ தியேட்டரில் உட்காந்துருக்கும்போது ஐம் சிட்டிங் இன் த சேர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இப்போ கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்க, கிளாஸ் ரூமில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் பெஞ்சில் உட்காந்துருக்கிறத எப்படி சொல்வீங்க? We are sitting on the bench. நாங்கள் எல்லோரும் பெஞ்ச் மேலே உட்காந்துருக்குறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த முதுகு பகுதி சாய்மானம் இல்லாமல் இருக்குது, அப்போ இது அந்த மாதிரி உட்காந்துருக்கிறதுக்கு ஆன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இன்னுக்கும் ஆனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு எங்கெல்லாம் அட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னா, when we denotes the time, பாருங்கள், at specific time, at plus specific time. Okay, so இப்போ 3 o'clock, 4 o'clock அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ அந்த கடிகாரம் ஒன்று இருக்குது, அந்த கடிகாரத்தில் 1, 2, 3 சொல்லிட்டு இப்படி 12 மணிகள் இருக்குது, அதில் ஒன்று தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுது நாம் அட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னீங்க அப்படின்னு நான் கரெக்டாக 5 o'clock வருவேன், அந்த டைமிங்கை மென்ஷன் பண்ணும் பொழுது, ஓகே, யூ ஹாவ் டு புட் அட். ஓகே, அட் ப்ளஸ் ஸ்பெசிஃபிக் டைம். ஓகே, ஐ கெட் அப் அட் 5 o'clock, ஐ கெட் அப் அட் 5 o'clock. சரிங்களா, ஸோ இந்த டைமிங்ஸ் வரும் பொழுது நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? அட் யூஸ் பண்ணணும், அட் 5 o'clock. நெக்ஸ்ட் பாருங்கள், வேறு எங்கே நம்ம அட்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, at plus holiday period, holiday period. So விடுமுறை நாட்கள், ஸோ விடுமுறை நாட்களில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? அட். அந்த குறிப்பிட்டு சொல்லும்போது இந்த டே அப்படின்னு சொல்லி, இந்த தினம் அப்படின்னு சொல்லும்போது, they sing songs, carols at Christmas, at Christmas. ஸோ கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களில் அப்போ தான் வந்து பாடல்கள் பாடுவாங்க. ஓகே, இப்போ இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டா கிளாஸ் அந்த மாதிரி நிறைய சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்கள்லாம் வந்து போய் பாடலாம் பாடிட்டு வரும். ஸோ எல்லா நாளும் அது செய்ய மாட்டாங்க, அந்த குறிப்பிட்ட நேரங்களில் இந்த மாதிரி செய்யும் பொழுது நாம் அட் யூஸ் பண்ணுறோம். தி சிங் சாங்ஸ் அட் கிறிஸ்மஸ். ஓகே, ஆர் யூ ஆல் கிளியர்? ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆன். ஓகே, பொதுவாக நம்ம எழுதும் போது, அதாவது வி ஷுட் புட் ஆன் for the days and dates. Daysum dateum nama solrom appadina adukku nama enna use pannanum? On da use pannanum. Parunga, I will visit you on Monday, I will visit you on Monday. So in the Monday, Tuesday idella neenga ezhudum bodhu epovume caps letters la dhaan ezhudum. Seringla caps letters la ezhudanum. Adhe maari day ku munnadi enna preposition use pannanum? ஆன் தான் ப்ரிப்போ யூஸ் பண்ணணும். ஐ வில் விசிட் யூ ஆன் மண்டே, இதுக்கு அன்று அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் உன்னை திங்கள் அன்று சந்திக்கிறேன், ஐ வில் விசிட். இந்த இடத்துல ஆன் அப்படின்னா அன்று. சரிங்க, நெக்ஸ்ட் டேட், டேட்டை நாம் சொல்லும் பொழுது, த எக்ஸாம் இஸ் ஆன் 16th, த எக்ஸாம் இஸ் ஆன் 16th. ஸோ இந்த டேட்டை சொல்லும் பொழுது நாம் ஆன் யூஸ் பண்ணணும். Okay, for days and date we have to use on. Next, in. In parunga, when you are telling about the month, ஒரு மாதத்தை பற்றி சொல்லும் பொழுதோ அல்லது பார்த்தீங்க அப்படின்னா years, வருடங்களை பற்றி சொல்லும் பொழுது நம்ம என்ன preposition யூஸ் பண்ணணும்? In. In. Okay, my birthday is in October, my birthday is in October. சரிங்களா, ஹி வில் கம் இன் டிசம்பர், அவர் டிசம்பரில் தான் வருவார் அப்படின்னு சொல்லுவோம், ஹி வில் கம் இன் டிசம்பர். ஸோ நம்ம மந்த்து சொல்லும் பொழுது நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்? இன். ஓகே, அதே மாதிரி இயர், இயர்ஸ் வருடங்களை சொல்லும்போது, ஷேக்ஸ்பியர் வாஸ் போர்ன் இன் 1564, ஷேக்ஸ்பியர் வாஸ் போர்ன் இன்.
உங்களை பற்றி நீங்கள் எந்த இயரில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் பார்ன் இன் 1985 1987 சரிங்களா 1990 ஓகே இன் 1990 கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அப்போ மந்த்துக்கும் இயருக்கும் என்ன யூஸ் பண்ணணும் நம்ம இன் ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிகேட்ஸ் இந்த டிகேட்ஸ் டிகேட்ஸ் அப்படின்னா இப்போ 10 ஆண்டு காலங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி த மியூசிக் வாஸ் கிரேட் இன் த 80s த மியூசிக் வாஸ் கிரேட் இன் த 80s ஸோ இந்த மாதிரி 80s 60s 70s சொல்கிற போதும் நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷனை பயன்படுத்தும் அடுத்தது இன் த சென்ச்சுரி இன் த சென்ச்சுரி அதாவது 21st century வி ஆர் லிவிங் இன் த 21st century டியூரிங் தி 13th century அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி சென்ச்சுரி அப்படின்னு வரும்பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் இன் ஓகே இயர் மந்த் இயர் டிகேட் அண்ட் சென்ச்சுரி ஸோ இங்கே எல்லாமே நாம் இன்னு பயன்படுத்துகிறோம் அடுத்தது பாருங்கள் இன் சீசன் 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 சொல்கிறோம் இல்லைங்களா சம்மர் சீசன் வின்டர் சீசன் ஸோ அந்த மாதிரி சீசனை சொல்லும்பொழுது நம்ம இன் அப்படின்னு சொல்லணும் We go to beach in summer. We go to beach in summer. சரிங்களா அடுத்தது பாருங்கள் in plus time period. Time period. அப்போ time periodங்கும் பொழுது இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவார் இன்னும் 10 நிமிஷத்தில் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடும் கரெக்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னும் போது நம்ம அந்த 3 o'clock 5 o'clock அப்படின்னு சொல்லும்போது அட்டு யூஸ் பண்ணுறோம் அவர் நேரத்துக்கு வந்துடும் சரியான நேரத்துக்கு வந்தாச்சு அப்படின்னும் போது ஆன்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி இருக்குது சரிங்களா இப்போ ஒரு 3 o'clock அப்படின்னா ஒரு 2:50 சரிங்களா ஒரு 2:50 ஓகே ஒரு 2:55 அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்குது அப்படின் பொழுது நாம் இன் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் இன் ப்ளஸ் டைம் பீரியட் த மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் இன் 10 minutes இன்னும் 10 நிமிஷத்தில் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இன் த மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் இன் 10 minutes ஓகே ஷீ வில் பி ஹியர் இன் 3 hours இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ளார அவங்க இன்னும் வரல ஆனால் வந்துருவாங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இன் போடும் ஷி வில் பி ஹியர் இன் 3 hours ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் மார்னிங் ஈவினிங் சொல்கிறோம் இல்லைங்களா மார்னிங் ஈவினிங் ஸோ மார்னிங் ஈவினிங்க்கு இன் போடணும் ஆனால் நைட்டுன்னு சொல்லும்பொழுது அட்டு யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஐ கோ டு ஜிம் இன் த மார்னிங் ஐ கோ டு ஜிம் இன் த மார்னிங் ஐ ஆஃபன் டயர்ட் இன் த ஆஃப்டர்நூன் ஐ ஆஃபன் டயர்ட் இன் த ஆஃப்டர்நூன் வி ஹாவ் அ டின்னர் இன் த ஈவினிங் வி ஹாவ் அ டின்னர் இன் த ஈவினிங் ஆனால் யூ கேன் சீ த ஸ்டார்ஸ் அட் நைட் அட் நைட் நைட்டுன்னும்போது ரொம்ப லாங் டியூரேஷனாக இருக்கும் சரிங்களா அப்போ அந்த நைட்டை சொல்லும் பொழுது அட்டு தான் யூஸ் பண்ணும் ஓகேங்களா ஆர் யூ ஆல் கிளியர் புரியுதுங்களா அப்போ இன்னும் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் ஆனால் எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது இட் வில் பி ஈஸி டு ஸ்பீக் அண்ட் ரைட் த இங்கிலீஷ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஐல் மீட் யூ த நெக்ஸ்ட் வீடியோ அபவுட் த எக்ஸசைசஸ் ஸோ இதுக்கு ரிலேட்டடாக ஒரு எக்ஸசைசஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஆல்